வணக்கம். டாலர் சிரி நியூஸ், ஒரு முக்கியமான தகவல் இதை பதிவு பண்ணிக்கிங்க. 155260 இதான் ஃபோன் நம்பர். இது என்ன ஃபோன் நம்பர், என்ன விவரங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. சமீப காலங்களாக வங்கி மோசடி, அது மொபைல் மூலமாக வங்கி மோசடிகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அது சம்மந்தமான வழக்குகள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி காவல்துறையினர் பொதுமக்களை எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த கூகுள் பே, அதேமாதிரி ஃபோன்பே, இந்த மாதிரி வந்து ஆன்லைன் மூலமாக பணம் மாற்றுறீங்க இல்லையா, பணம் மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லையா, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறாங்க. முன்பின் தெரியாத ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்கிறாங்க போலீஸ். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக, நல்லா புரிஞ்சுக்கங்க, பிஸ்னஸ் சம்மந்தமாக ஆன்லைனில் 5000 ரூபா, 10000 ரூபா, 20000 ரூபா, 30000 ரூபா கட்டுறாங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக கட்டிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. கேட்டால் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் நம்பி கட்டணும் சார், நம்புகிற மாதிரி பேசுனாங்க சார் அப்படிங்கிறாங்க. அதனால் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கூகுள் பே வந்தாலும் சரி, பே ஃபோன்பேயாக வந்தாலும் சரி, அதுக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் மொபைலில் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு யார்ட்டு கொடுக்காதீங்க. எல்லா அக்கௌண்ட்டும் ஒரே ஒரு மொபைலை வச்சு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லித்தராங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், பேங்க்லேருந்து கூப்பிட்டு உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் பின் நம்பர், அக்கௌண்ட் மாறிடுச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் பேங்க்லேருந்து எந்த அதிகாரியும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. இதான் உண்மைங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த பேங்க்லேருந்து உங்களை கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. இது வந்து நம்மளுடைய குரூப்லேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேயர்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த செய்தி போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் கூப்பிட்டு, சார் எங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு சார், நாங்களும் ஏமாற தெரிஞ்சோம் ஆனால் தப்பிச்சிட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் நான் ஏமாந்துருக்கேங்க, கொஞ்சம் பணம் போயிருக்குங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பாக படித்தவங்க இதில் ஏமாறுறாங்க. படிக்காத கிராமத்து மக்களாவது தெரியாதுன்னு வச்சு விட்டுறாங்க. ஆனால் படித்தவங்க, நமக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க இந்த பண விஷயத்தில் ஏமாந்துடுறாங்க. ஸோ நம்ம நேயர்கள் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தாழ்மையான பணிவான வேண்டுகோள், கோரிக்கை என்னென்னா, உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஆங்கில அறிவு இருக்கலாம், பேங்க் ட்ரான்சாக்ஷன் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஹேக்கர்ஸ்க்கு இதை விட எந்த மாதிரி குறுக்கு புத்தியில் போனால் உங்களை ஏமாற்றலான்ற விஷயம் தெரியும், புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அதை வச்சு அவங்க ஏமாற்றுவாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சைபர் க்ரைமில், நீங்கள் எதாவது பதிவு பண்ணால் இந்த நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ நேஷனல் லெவலில், தேசிய லெவலில் 155260 சைபர் க்ரைமுக்குன்னு சொல்லி ஒரு ஆன்லைனில் வந்து புகார் பதிவு பண்ணுறதுக்கு எண்ணம் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை பயன்படுத்திக்கிங்க, நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் கரெக்டாக என்னன்னு பார்த்து பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஒரு முன்பின் தெரியாத ஒரு அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. உங்கள் பின் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யார்ட்டு ஷேர் பண்ணாதீங்க, இது வந்து முக்கியமானது. மொபைல் நம்பர் மாற்றுறீங்களா, செட்டு மாற்றுறீங்களா, டோட்டலாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரெண்டாவது, எல்லா பேங்க், ரெண்டு மூணு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஒரே இதில் வைக்காதீங்க, உங்களோட ஒரே மொபைல் வைக்காதீங்க. ஒரே ஒரு பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் மட்டும் மொபைல் வச்சுக்கோங்க, அதில் அமௌண்ட்டு கம்மியாக வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் மாற்றிக்கோங்க. இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய வழக்குகள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே வேர்வை சேர்ந்து சம்பாதிக்கிறோங்க, ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம். ஸோ கவனமாக இருங்கன்னு சொல்கிறக்கா தான் அந்த பதிவு. இது உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பெண்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு தான் வந்து கூகுள் பே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ பணம் அனுப்புங்கன்னு வரும். கவனமாக இருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் கமெண்ட்ஸில் போடுங்க, கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேலை வாய்ப்பு செய்திகள், தொழில் வாய்ப்பு செய்திகள் நம்ம கொடுக்குறோம். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.